மதுவை ஒழிக்க கொள்கை அளவில் திமுகவுக்கும் உடன்பாடு உள்ளதாக விசிக்க மது ஒழிப்பு மாநாட்டில் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி தலைமையேற்று மாநாட்டினை தொடங்கி வைத்தார் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் குவிந்தனர் மாநாட்டில் பேசிய திருமாவளவன் இந்த மாநாடு அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ இல்லை என்றும் மது வேண்டாம் என கூறும் அனைவரின் ஆதரவும் தங்களுக்கு தேவை என கூறினார் இந்த மாநாட்டிலே மிக முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இதுவரையில் நம் மேடைகளில் பார்த்திராத ஒன்று இதுவரையில் நாம் பயன்படுத்தப்படாத ஒரு உருவம் இரண்டு உருவங்கள் ஒருவர் தேசப்பிதா காந்தியடிகள் அவருக்கு இங்கே வெட்டுருவங்களை வைத்திருக்கிறோம் இன்னொருவர் மூதறிஞர் ராஜாஜியின் வெட்டுருவத்தை கட் அவுட் வெட்டுருவத்தை வைத்திருக்கிறோம் ஏன் இது தேர்தலுக்காக அல்ல அரசியல் உள்நோக்கம் கொண்ட மாநாடு அல்ல மதுவை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மாமனிதர்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் நமக்கு தேவை மது ஒழிப்பு ஒற்றை கொள்கை என திருமாவளவன் கௌதம புத்தரின் முழக்கம் அது என்றும் புத்தர் மட்டுமல்லாது உலகில் எந்த மகானும் மதுவை ஆதரிக்கவில்லை என கூறினார் மது ஒழிப்பு மட்டுமே இன்றைய மாநாட்டின் ஒரே கோரிக்கை என்றும் இந்த மாநாடு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த மாநாடு என்றும் திருமாவளவன் பேசினார் உலகத்தில் தோன்றிய மகான்கள் யாரும் மதுவை ஆதரித்து பேசியதில்லை ஒழிக்க முடியாது என்றும் சொல்லவில்லை அதை கண்டும் காணாமல் கடந்து போவோம் என்று சொல்லவில்லை ஐயன் திருவள்ளுவனின் கொள்கைகளை மதுக்கடைகள் நாளை மூடுவதாக இருந்தால் இன்றே மது பாட்டில்களை இரண்டு மடங்கு வாங்கி வைக்கிறார்கள் என்று உண்மை நிலவரத்தை உடைத்திருந்து பேசிய அவர் இந்தியா முழுவதும் ஏழு அல்லது எட்டு நாள்கள் மட்டுமே மதுக்கடைகள் மூடப்படுவதாகவும் மற்ற நாள்களில் மது ஆறாக ஓடுவதாகவும் தெரிவித்தார் என்னன்னா உலர்ந்த நாட்கள் ஈரம் இல்லாத நாட்கள் அது ஆங்கிலத்தில் சொல்றான் காந்தி பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி ட்ரை டே இந்தியா முழுவதும் ஆனா நேத்தே வாங்கி வச்சிருப்பானுங்க சரக்க இன்னைக்கு அடிப்பாங்க கடை மூடினு நாளைக்கு மூட போறான்னு தெரிஞ்சா நாளே டபுள் டபுளா வாங்கி வச்சிருவாங்க அதனால இன்னைக்கு டிரைடே சும்மா மது ஒழிப்பில் திமுகவுக்கும் உடன்பாடு உள்ளதாக கூறிய திருமா நடைமுறையில் சிக்கல் இருப்பதாகவே திமுக நினைப்பதாகவும் கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பதிமூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முதல் தீர்மானமாக அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு நாற்பத்தி கூறியுள்ளவாறு மது விளக்கை தேசிய கொள்கையாக வரையறுக்கவும் சட்டம் இயற்றவும் வேண்டுமென்று வாசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மது விலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதி வழங்கிட வேண்டும் மது விலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக மதுபான கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அரசு அறிவித்திட வேண்டும் தமிழ்நாட்டில் போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு பரப்பு இயக்கத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்களும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன மேலும் குடி நோயாளிகளுக்கும் போதை அடிமை நோயாளிகளுக்கும் நச்சு நீக்க சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் அவற்றுக்கான மையங்களை உருவாக்க வேண்டும் மது மற்றும் போதை அடிமை நோயாளிகளுக்கான மறுவாழ்வு மையங்களை அனைத்து வட்டாரங்களும் அமைத்திட வேண்டும் டாஸ்மாக் எனும் அரசு நிறுவனத்தின் மது வணிக தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கிட வேண்டும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதியை பகிர்ந்தளிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மதுவிலக்கு பரப்பு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய என்ற தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன இதோடு ஐயா வைகுண்டர் பிறந்தநாள் மற்றும் அன்றும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என பதிமூன்று தீர்மானங்கள் மாநாட்டில் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன